இந்தியாவில் அடுத்த மாதம் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. தடுப்பூசி முகாம்கள் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக பஞ்சாப், அசாம், ஆந்திரா, குஜராத் மாநிலங்களில் தலா 2 மாவட்டங்களில் தடுப்பூசி ஒத்திகை முகாம்கள் 2 நாட்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 இடங்களில் ஒத்திகை நடத்தப்பட்டது. அது வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் இப்போது நாடு முழுக்க ஜனவரி 2 ஒத்திகை நடத்த மத்திய சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. எல்லா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைநகரங்களிலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலும் ஒத்திகை முகாம்களை நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக எல்லா மாநிலங்களின் சுகாதார செயலாளர்களுடன் இன்று மத்திய சுகாதார அமைச்சக செயலாளர் ராஜேஷ் பூஷன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்தினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 3 இடங்களில் ஒத்திகை முகாம்கள் நடக்கும். ஒவ்வொரு முகாமிலும் சுகாதார பணியாளர்கள் பொதுமக்கள் என 25 பேருக்கு தடுப்பூசி போடுவது போல ஒத்திகை பார்க்கப்படும். ஒத்திகை முகாமுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவ அலுவலர் 25 பேர் சரியான நேரத்தில் முகாமுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும்படி அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா பலவிதமான பிரதேசங்களை கொண்டது. எளிதில் செல்ல முடியாத வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களிலும் தடுப்பூசி ஒத்திகை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நோய் பரவல் அதிகம் இருக்கும் கேரளா, மகாராஷ்டிரா மாவட்டங்களில் தலைநகர் தவிர பல நகரங்களில் ஒத்திகை பார்க்கப்படும். தமிழகத்தில் சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் ஒத்திகை நடத்தப்பட உள்ளது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். திருவள்ளூர், நீலகிரி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் நடக்கலாம் என தெரிகிறது. எப்படி இருக்கணும், எக்ஸிட் தனியா இருக்கணும், அதே மாதிரி ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கணும், காத்திருக்கும் அறை எப்படி இருக்கு, காத்திருக்கும் அறையில பதிவு பண்ணிட்டு ஆதார் எண் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா இப்ப போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு ஏறுது. அப்புறம் தடுப்பூசி போடும் இடம் அதுல என்னென்ன இருக்கணும்னு பாத்துட்டு, அதுக்கப்புறம் தடுப்பூசி போடும் அறை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்காணிப்பு அறை. சரி, தடுப்பூசி போட்டுட்டோம் பட் நம்ம பல்ஸ் போலியோ மாதிரி வீட்டுக்கு போன் சொல்ல முடியாது. இத நம்ம முதல் முறையா ஒரு தடுப்பூசி போடும் போது அவருக்கு வேற ஏதாவது சில பேருக்கு படபடப்பா இருக்கும், யாருக்கும் மயக்கம் வராம இருக்கணும், இந்த மாதிரி எந்த அட்வர்ஸ் ஈவெண்ட் இல்லையாங்கிறதுக்காக ஒரு கண்காணிப்பு. இவந்தோ இது பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னா கூட நம்ம ஒரு ஊசி இல்லையா இது, சோ கண்காணிப்பு. இது 3 அறைகள் முழுமையா இருக்கா, அதுக்கப்புறம் இத பதிவு பண்ணக்கூடிய அதிகாரிகள், அந்த மாதிரி உள்ள அதிகாரிகள் அந்தந்த இடத்துல நின்று அவங்களுக்கு நிர்வாக சிக்கல், எலெக்ஷன் நடத்தும் போது ஒரு சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, போலிங் ஆஃபீசர் 1, போலிங் ஆஃபீசர் 2 அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யும் அதிகாரி இவங்களுக்கு எல்லாம் இந்த முதல் முறை பல்ஸ் போலியோனா அப்படியே மனப்பாடமா பண்ணிடுறாங்க. இந்த வேற வேக்சின்னா மருத்துவமனையில ருட்டீனா வரக்கூடிய 8ஆம் நாள் 10ஆம் நாள், இது முதல் முறையா பண்றதும் அதுதான் ஒத்திகைங்கிறது. அதுலயே 2-3 சென்டர்ல தான் பண்ணுவாங்க, அப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அதுல நிர்வாகத்துல நமக்கு அப்படி ஒத்திகை பண்ணும்போது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அதுல அதுக்கான கருத்துக்கள் அனுப்பி இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் சார் அப்படின்னு. இதுதான் சப்ஜெக்ட்ங்க. தடுப்பூசி போடும் அறையில என்னென்ன தேவைகள், அதுக்கப்புறம் தடுப்பூசி முடிந்து விட்டால் கண்காணிப்பு, சிறிது நேரம் கண்காணிக்க வேண்டும், அதற்கான கண்காணிப்பு அறை, இதை போன்றவற்றை ஒத்திகை பார்த்து அது எல்லாம் சரியாக உள்ளதா, அதே மாதிரி அது தடுப்பூசி போட்டும் அலுவலர், அதே மாதிரி பதிவு செய்யும் அலுவலர் போன்ற அலுவலர்களுக்கு என்னென்ன களத்தில் என்னென்ன செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்களுக்கு சவால்கள் ஏதேனும் உள்ளதா போன்றவை இந்த மாதிரி ஒத்திகையில தெரிய வரும். தடுப்பூசி முகாம்களை நடத்த பலவிதமான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்து வருகின்றன. அந்த முன்னேற்பாடுகளை சிறந்த முறையில் செயல்படுத்த முடிகிறதா என்பதை சோதிக்கவே ஒத்திகை நடத்தப்படுகிறது. ஒத்திகையின் போது என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க முடியும், தடுப்பூசியால் யாருக்காவது பக்க விளைவு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது எப்படி என பல விஷயங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காணவே ஒத்திகை நடத்தப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் தடுப்பூசிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துவிடும். ஜூலை மாதத்துக்குள் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் இதுவாகத்தான் இருக்கும். ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனகா கூட்டு தயாரிப்பான கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரிக்கும் பணி புனே சீரம் நிறுவனத்தில் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இதுவரை 5 கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த விலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை வழங்க சீரம் நிறுவனம் ஏற்கனவே உறுதியளித்துள்ளது. இது தவிர பாரத் பயோடெக்கின் கோவாக்சின், ஃபைசர் நிறுவனத்தின் தடுப்பூசி ஆகியவையும் ஒப்புதல் கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளன.
கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகளின் செயல்திறன் பற்றிய முழு விவரங்களையும் மத்திய அரசின் வல்லுநர் குழுவிடம் அந்நிறுவனங்கள் கொடுத்துள்ளன. ஃபைசர் நிறுவனம் கால அவகாசம் கேட்டுள்ளது. வல்லுநர் குழு வெள்ளிக்கிழமை கூடி 3 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிப்பது பற்றி மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.